ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு பேசிக்காக நம்ம சஜஸ்ட் பண்ணுற மெயின் மெடிகேஷன்ஸ் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ். இந்த அயன் டேப்லெட்ஸை போடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இது நிறைய பேர் தெரியாமல் வந்து நிறைய மெடிசன்ஸை வந்து தவறாக எடுக்கிறாங்க. தவறாக எடுக்கிறதுனால அயன் அப்சார்ப்ஷனே வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அயன் டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டீ, காஃபி இந்த மாதிரியான ஒரு பெவரேஜஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா டீ அண்ட் காஃபியில் இருக்கிற இந்த டேனின்ஸ் அண்ட் இன்னும் அந்த கெஃபீன் இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா அயனில் போய் பைண்ட் ஆகி அயனுடைய அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாத்திரையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்போது அது வந்து 100% நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகிறதே கிடையாது. அதில் ஒரு 80% தான் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஜென்ரலாகவே எந்த டேப்லெட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோடு நம்ம சேர்ந்து எடுக்கும்போது அதோடைய அப்சார்ப்ஷனில் அது இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா அப்படியே அது 40-50% வரைக்கும் குறைஞ்சிடுது. அந்த 80-40% வரைக்கும் குறைஞ்சிடுது. அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுடைய நீட் ஆஃப் அயன் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. நம்ம யூஸ்வலாகவே அயன் டேப்லெட்ஸ் வந்து டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறோம். உங்களுடைய ஃபுட் இன்டேக்கில் இருக்கிற அயனோடு சேர்த்து இது ஒரு அடிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே அயன் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட் கம்மியாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் டேக் டீ ஆர் காஃபி அலாங் வித் யுவர் அயன் டேப்லெட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டேக் தெம் ஆல்சோ டேக் தெம் அட்லீஸ்ட் 1 hour later.